என் பேர் ராமநாதன். நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். நான் என் மனைவி மகன் எல்லாம் வந்திருக்கோம். சில பல வருஷமாகவே நான் இதெல்லாம் யூடியூப்லலாம் இதெல்லாம் ஆன்மீக தேடலாம் இருந்திருக்கு. சாரோடதையும் நான் பார்த்துருக்கேன், ஐயாவோடதையும் பார்த்துருக்கேன். பார்த்து அதுலேயே ஓரளவுக்கு புரிஞ்ச மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் நேரில் வந்து பார்த்தாக்கா இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரியும் அப்படின்றதுனால ஒன்றா இப்போ பையன் மைண்டுக்கு லீவு, அதனால் அதனால் அவங்களையும் கூட்டிகிட்டு வந்துட்டோம். எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு பிக்னிக் மாதிரியும் இருந்தது முதல்ல. அதுக்கப்புறம் ஆன்மீக தேடலுக்கும் அது நம்ம தேவைக்கு ஏற்ற எல்லாமே கிடச்சிது. முதல்ல அதெல்லாம் படிக்கும்போதே ஒரு பல வருஷமாகவே ஆன்மீக தேடுதல் இருக்கிறதுனால ஓரளவுக்கு சில ஆன்மீக அனுபவங்கள்லாம் எனக்கு கிடச்சிருக்கு முன்னாடியே. இங்கே வந்து முதல்ல இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது கூட சட்டுன்னு ஒரு ஒரு ஈக்குலிப்ரியம் ஸ்டேட்டுக்கு என்னால் சட்டுன்னு வர முடியறத என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அப்புறம் சரவணன் ஐயா இவங்கெல்லாம் பேசுறது அந்த ஈக்குலிப்ரியம் ஸ்டேட்டுக்கு வரதே நான் கொஞ்சம் சந்தோஷமாக தான், சட்டுன்னு இவங்க பேசுகிறத வச்சு என்னால் வர முடியுது அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷத்தில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேட்க அதுவும் ஏதோ ஒரு ஸ்டேட்டை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருந்தது எனக்கு. அதுவும் ஒரு ஃப்ரீ ஃப்ளோ மாதிரி விட்டுட்டு அந்த ஈக்குலிப்ரியம் ஸ்டேட்டு கூட நம்ம இன்டர்னலாக அதுவும் ஹோல்ட் பண்ணி பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை, அதுவும் பெரிய விஷயம் இல்லை. அதையும் ஓட விட்டுட்டு எல்லாமே இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது தான் ஃப்ரீ ஸ்டேட்டு, அதுதான் இயற்கையான ஸ்டேட்டு. அதே ஸ்டேட்டுக்குள்ளே என்னால் வரதை உணர முடிஞ்சுது. அது முதல்ல இவங்கெல்லாம் ஒரு வேறு ஒரு பரிமாணத்தில் அது மனசு ஏங்கிறத ஃபீல் பண்ண முடியுன்றது வந்துட்டு இது வரைக்கும் நான் வந்துட்டு மற்ற ட்ரைனிங்லேருந்து கற்றுன்றதை விட இது இயல்பாகவே அந்த மாதிரி நடக்கிறத சும்மா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நேற்று மனோகரன் ஐயா பேசும்போது அது கொஞ்சம் தொடர்ச்சியாகவே வந்து தொத்திக்குச்சு. அவர் பேசின அந்த வேகம், அந்த என்தூசியாசம், அது தொடர்ச்சியாக அது திருப்பி திருப்பி இவங்க பேசுனதெல்லாம் கொஞ்சம் இன்டலெக்சுவலாக என்னால் இன்டர்னலைஸ் பண்ண முடிஞ்சுது. அவர் கடைசியாக முதல்ல ஆரம்பிக்கும்போது ஒரு ஸ்லோ பேஸில் தான் ஆரம்பித்தார் மனோகரன் ஐயா. அப்புறம் கிளைமேக்ஸில் வரும்போது அப்படியே நல்லா ஃபுல் வேகத்தில் போயிட்டார். அவர் சொன்ன மாதிரி அவர் அவராகவே இல்லாமல் அந்த உள்ள இயல்பாக அவர் என்ன இருந்ததோ அது வெளிப்பட்ட மாதிரி இருந்தது. அது எனக்கு சடனாக தொத்திக்குச்சு. நேற்று நைட்டு ஃபுல்லாக என்னால் அதை தொடர்ச்சியாக ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அதெல்லாம் போக மிச்சம் வந்து பகவத் ஐயாவை நம்ம பார்க்குறதே ஒரு ட்ரீட் மாதிரி எனக்கு ஒரு ஃபைனல் அட்வான்டேஜ், எல்லாத்தோட சிறப்பான அட்வான்டேஜ் எனக்கு அதுவாக தான் தெரிஞ்சுது. ஏன்னா எல்லாம் பேசிட்டு இந்த புஸ்தகத்தை கொடுக்கும்போது அவர் வந்து எல்லோரும் நாங்கள் இதெல்லாம் ரிசீவ் பண்ணுறாங்க கொடுக்குறாங்க, இவர் நடுவில் உக்காந்துக்கிட்டு இருக்காரு. நாம் எல்லாம் கிளாப் தட்டுறோம், அவரும் குழந்தை மாதிரி சிரிச்சுக்கிட்டே கிளாப் தட்டுறாரு. அது நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்பிங் மட்டுமான தனியாக எடுத்து போடணுங்க, எல்லாம் திரும்பி பார்க்கணும். அது ஒருத்தங்க சொன்னாங்க குழந்தைங்க இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்ன்ட்டு. அதெல்லாத்தையும் சப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி ஐயாவை குழந்த மாதிரி சில நிறைய விஷயத்தில் அவர் அந்த பல்லு உடஞ்ச பல்லு சிரிக்கும்போது எல்லாம் டக்குன்னு நம்மளுக்கு அந்த மாதிரி தான் தோணுது. அப்புறம் நிறைய பேர் வந்து சொல்லும்போது அவரோட ரியாக்ஷனை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதில் எனக்கு ஒரு ட்ரீட் மாதிரி ஒரு ஃபீலிங்கு. யார் யாரெல்லாம் ஞானி அப்படின்லாம் கேட்கும்போது அவங்க வந்து பகவத் ஐயான்னு சொன்னாங்க. அது அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாருன்றதை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணேன். கொஞ்சம் சங்கோஜப்படுவாரா இல்லை கொஞ்சம் தமாஷா அதை ஹேண்டில் பண்ணுவாரா அப்படின்னாக்கா எல்லாத்துக்கும் வந்து அப்படின்னாரு. அது 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 பார்க்கும்போது அந்த எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்தது. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரி கிளாப் தட்டுந்து அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பொதுவாக அந்த வடிவேல் காமெடியில் ஒன்று வரும், அவங்க அம்மா கேரக்டர் சொல்லுவாங்க, இவ்வளோ பெரிய விஷயத்தை யாரானோ உலகத்தை சொல்லி நீ கேள்விப்பட்டிருக்கியாடி, இந்த பெரிய ஜென்மம் என் வயிற்றில் வந்து பிறக்கணும்னு இருக்குது அப்படின்னாரு. அது மாதிரி அந்த பிறவி வந்த அந்த கருவறையும் நன்றி சொல்லி விடப்பட்டிருக்கேன். தேங்க்யூ.